வாழும்போது ஜாலியாகவே இருக்க முடியாது நம்ம கணக்குப்படி. இப்போ படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சிருந்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு ஒன்றுமே தெரியாது, எல்கேஜி பிள்ளை ஏமாத்துறது. அப்போ என்ன சொன்னால் அந்த பிள்ளைக்கு புரியுங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் விவரம் வந்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்லாம் வரப்போ சொல்லுவாங்க, நீ முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்த அப்போ கூட ஓகே, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்டேன், இப்போ நீ நல்லா படித்தா தான் உனக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கு, இல்லாட்டி ஃபியூச்சர் நாசமாக போகணுவாங்க. அப்பயே அதுக்கடுத்து ஒரு ஆறாம் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னா அடுத்த லெவல் பள்ளிக்கூடத்து கொண்டு போய் சேர்க்கிறப்ப ஐந்தாம் கிளாஸில் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை கிடையாது, இப்போ ரொம்ப பெரிய பிள்ளை, முன்ன விட நீ நல்லா படித்தா தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். அதுக்கடுத்து எட்டாம் கிளாஸில் வந்தவொடனே ஆரம்பிச்சிடும், அடுத்து பத்தாம் கிளாஸ் வருது, நீ மட்டும் பத்தாம் கிளாஸில் நல்லா படித்து பெரிய மார்க் எடுத்த அதுக்கப்புறம் நீ ராஜா தாண்டா சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை நம்பி அவன் எட்டாம் கிளாஸ்லேருந்து உசுரை கொடுத்து கஷ்டப்பட்டு படித்து பத்தாம் கிளாஸில் எல்லாரும் சுற்றி உட்காந்து முங்கு எடுத்தாலும் உசுரை கொடுத்து படித்து 490 மார்க் எடுத்து அப்படி போன உடனேயும் டென்த்து முடித்து வெளியில் வரையிலே சொல்லிடுவாங்க, தம்பி 12th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீ படித்ததில் அடுத்த லெவலுக்கு வரணும்னா 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம், 12th மட்டும் நீ நல்லா படிச்சிருக்கான். அதுக்கடுத்து நம்பி 12th முடித்தோம்னா 12th முடிச்சுவிட்டு அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு புக்கெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு ஓடியாருவாங்க வாசல், அப்பா நிற்பார், தம்பி வாப்பா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இங்கே முத நாளே சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேலே தான் இருக்கும் உனக்குங்கிறானுங்க, புக்கே கிடையாதான், லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று எடுத்து படிக்கணுமா, ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனாவே எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, 4 வருஷம் தம்பி, 4 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சிட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கடுத்து நீ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்புறம் உன்னை யாருக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் சரின்னு அதை நம்பி 4 வருஷம் மூச்சா பிடிச்சி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஓரியன்டேஷன் நடத்துவாங்க, அங்கே ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா. மைசூர்லேருந்து ட்ரைனிங் சென்டர்லேருந்து நைட்டு அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியம்மா, இங்கே ஒருத்தர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாருமா, அம்மாக்கள் அப்போ கூட சும்மா இருக்க மாட்டாங்க, ஆனால் கவலைப்படாத தம்பி 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்து காசு பணம் பண்ணிட்டுனா அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அப்புறம் வர்ற பொண்ணு ஒன்னை பார்த்துப்பா அப்படிமா. அதை நம்பி மறுபடியும் அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான், ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படித்து அமெரிக்கா கான்சைட்டு போய் கை நிறைய சம்பாரிச்சு பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சு ஊருக்குள்ளே இன்ஜினியர்லாம் பேர் வாங்கி எல்லாம் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மணிரத்னம் படத்தெல்லாம் நம்பி நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணி தலை நிறைய மல்லிகை பூவோடு ஒரு பொண்ணு காலையில் காஃபி கொடுத்து எழுப்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிவிட்டு வரணாதான் தெரியும் காபி போட பொண்டாட்டி கொண்டாந்து கொடுக்காது, அந்த பால் வாங்கவே நாம தான் போகணும். அப்படிங்கிற உண்மை. பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கல்யாணம் பண்ணா ஒருத்தி வருவா அவள் உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னியம்மா, அவளை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு. அப்போ கூட அம்மாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, விடுறா தம்பி ஒரு புள்ள பிறந்தா எல்லாம் சரியாயிருமா,